நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதிகாலை குளிர் நேரத்தில் சுறுசுறுப்பாக தனது அறையை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தார் அப்துல் கலாம். வெளியே அவருக்காக காத்திருந்த அதிகாரிகளை பார்த்து ஒரு வெள்ளந்தி புன்னகை. தமிழ்நாட்டில் உள்ள குன்னூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அங்கே வந்திருந்தார் அப்துல் கலாம் ஐயா. ஜனாதிபதியாக அவர் இருந்தபோது நடந்த சம்பவம் இது. நான் தயாராக இருக்கிறேன், நிகழ்ச்சிக்கு நாம் புறப்படலாமா என சிரித்தபடி தன் அருகிலிருந்த அதிகாரிகளிடம் கேட்டார் அப்துல் கலாம். கேட்டபோது அவரை நெருங்கி வந்த ஒரு முக்கிய அதிகாரி ஏதோ ஒரு விஷயத்தை கலாம் காது அருகில் சென்று சொல்ல, அதை கேள்விப்பட்டவுடன் அவர் முகத்தில் இருந்த புன்னகை மாறி சற்றே பதட்டமானார். அருகில் நின்றிருந்த மற்ற அதிகாரிகளை பார்த்து சற்று இறுகிய முகத்துடன் கேட்டார், இதை ஏன் முதலில் என்னிடம் சொல்லவில்லை? இதை எதிர்பாராத அதிகாரிகள் என்ன ஒரு பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தனர். எவ்வளவு முக்கியமான விஷயம் இது என்றார் கலாம். அது இதுதான், முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷோ உடல் நலம் சரியில்லாமல் குன்னூரில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். யார் ஜான் இந்த மேனக்ஷோ என கேட்பவர்களுக்கு, 1971 இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரில் வெறும் 13 பாகிஸ்தானை தோற்கடித்து சரணடைய வைத்த மாபெரும் சாதனையை செய்த இராணுவ தளபதி தான் இந்த ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷோ. பல ஆண்டுகள் காலமாக இந்திய இராணுவத்தில் சேவைகள் பல செய்து விருதுகள் பல பெற்ற பெருமைக்குரியவர். அவர் குன்னூர் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் தான் பதட்டமாகி போனார் கலாம். இப்போதே நான் அந்த மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக மேனக்ஷாவை பார்த்தாக வேண்டும், அதற்கு பின் நமது மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து கொள்ளலாம். ஆடி போனார்கள் அதிகாரிகள். ஏனெனில் ஒரு ஜனாதிபதியின் பயணத்திட்டத்தை அவ்வளவு சுலபமாக நினைத்தபடியெல்லாம் மாற்றிவிட முடியாது. ஆனால் இதை எப்படி அப்துல் கலாமிடம் எடுத்துச் சொல்வது? இதற்குள் பொறுமை இழந்த அப்துல் கலாம் தனது வாகனத்தை தன் அருகில் வரும்படி சைகை செய்ய, வேறு வழியின்றி அப்துல் கலாம் விருப்பப்படியே அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தார்கள் அதிகாரிகள். மருத்துவமனைக்கு பரபரப்பாக அப்துல் கலாம் நுழைவதை பார்த்ததும் படுக்கையில் படுத்திருந்த மேனக்ஷா திகைத்து போனார். தன்னை பார்ப்பதற்காகவே இந்திய ஜனாதிபதி அங்கு வந்திருக்கிறார் என்பது தெரிந்ததும் நெஞ்சம் நெகிழ்ந்து போனார். இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எப்படி இருக்கிறீர்கள்? அன்பான புன்சிரிப்போடு கேட்ட அப்துல் கலாம் ஆதரவோடு மேனக்ஷாவின் அருகில் வந்து அவர் கரங்களை பற்றி கொண்டார். சுமார் 15 இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டார்கள். மகிழ்ச்சி பொங்கி வழியும் முகத்துடன் மேனக்ஷா சொன்னார், இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து என்னை பார்க்க வந்ததற்கு மிக்க நன்றி, அது என்னுடைய கடமை. சரி, உங்கள் உடல் நலனை கவனித்து கொள்ளுங்கள், நான் போய் வருகிறேன். புறப்பட தயாரானார் அப்துல் கலாம். அதற்கு முன் ஒரு முக்கியமான கேள்வி. திடீரென கலாம் இப்படி கேட்டவுடன் என்ன என்பது போல் நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தார் மேனக்ஷா. உங்களுக்கு இங்கு வழங்கப்படும் வசதிகள் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா? ஒருவேளை ஏதாவது மனக்குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் அதை உடனே சரி செய்து தரச் சொல்கிறேன். அப்துல் கலாம் இப்படி கேட்டவுடன் மேனக்ஷா முகம் கொஞ்சம் மாறியது. அதை புரிந்து கொண்ட கலாம், சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய மனக்குறை இருப்பதை உங்கள் முகம் தெளிவாக காட்டுகிறது, எதுவாக இருந்தாலும் தயவு செய்து அதை என்னிடம் சொல்லுங்கள். மேனக்ஷா கண்கள் கலங்க அப்துல் கலாம் முகத்தையே உற்று பார்த்தார். அதன்பின் குரல் தழுக்க இப்படி சொன்னார், வேறொன்றுமில்லை, நான் எனது உயிரை விட அதிகமாக நேசிக்கும் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஜனாதிபதியாக நீங்கள் என்னை சந்திக்க இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜனாதிபதியை என்னை சந்திக்க வந்திருக்கும் இந்த நேரத்தில் கம்பீரமாக எழுந்து நின்று சல்யூட் செய்ய வேண்டிய நான் அப்படி செய்ய முடியாத நிலையில் இப்படி இங்கு படுத்திருக்கிறேனே, இது ஒன்றுதான் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு மனக்குறை. இப்படி சொல்லிவிட்டு வழியும் கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் படித்திருந்தார் மேனக்ஷா. அருகில் வந்து அவர் கைகளை ஆதரவோடு பற்றி கொண்டார் அப்துல் கலாம். ஆனால் அவர் கண்களும் கூட அவரையும் அறியாமல் கண்ணீரால் நிரம்பியது. இருவர் கண்களில் இருந்தும் வழிந்த அந்த கண்ணீர் இந்திய தாயின் பாதங்களை நனைத்தது. தன்னையும் அறியாமல் மெய்சிலிர்த்த பாரத தாய், மேன்மக்கள் மேன்மக்களே. இந்த மாதிரியான நம்ம பதிவை படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இந்த பதிவை வந்து நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமும் உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லியணும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.